Papu Kana, present here. This is Ruby Teresa. Expand y minus 5 the whole cube. Very good. As soon as you see, you are able to say the identity, isn't it? Very good. This is in the form of a minus b the whole cube equal to a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. This is in the form of a minus b the whole cube. இது எப்படி மிஸ் இந்த ஐடென்டிட்டி எழுதுறது அப்படின்னா கவனிக்கல. ஏ கியூப் அடுத்த என்னது பி டு த பவர் ஆஃப் ஜீரோ. புரியுதுங்களா? இல்லாட்டி முதல் இப்படி எழுதிக்கோங்க. ஏ கியூப் ஏ ஸ்கொயர்ட் அடுத்தது ஏ டு த பவர் ஆஃப் ஒன் அப்படின்னா ஏன் அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்தது ஏ டு த பவர் ஆஃப் ஜீரோ. இதனுடைய பவர்ஸ் எப்படி இருக்கு? வெரி குட். பிக்கர் டு ஸ்மாலர். பிக்கர் டு ஸ்மாலர்னா என்ன ஆர்டர்? டிசெண்டிங் ஆர்டர். அடுத்தது பி எடுத்துக்கோங்க, அசெண்டிங் ஆர்டர். அப்ப எதுல ஸ்டார்ட் பண்ணும்? ஸ்மாலர் டு பிக்கர், அப்ப ஜீரோ. அடுத்தது வெரி குட், பி டு த பவர் ஆஃப் ஒன். வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்தது பி ஸ்கொயர்ட், சரியா? அடுத்தது பி கியூப், சரியா? அடிக்கண்ண பி டு த பவர் ஆஃப் ஜீரோ, பி டு த பவர் ஆஃப் ஒன், தட் இஸ் பி. அடுத்தது என்னது? பி ஸ்கொயர், பி கியூப். அடுத்தது நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இங்க த்ரீ, இங்க என்னது? த்ரீ, ரைட்டா? இங்க த்ரீ தானே வருது, அதனால இங்க த்ரீ த்ரீ. ஆல்டர்னேட்டிவா சிம்பிள் வரணும். இதுல பிளஸ் ஆகி பிகினிங்ல, அப்ப இங்க என்ன வரணும்? மைனஸ். இங்க என்ன வரணும்? பிளஸ். புரியுதுங்களா? இங்க என்ன வரணும்? மைனஸ். ஆல்டர்னேட்டிவா வரணும் சிம்பிள். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். என்ன மிஸ் இங்க வேற மாதிரி இருக்குது, இங்க வேற மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்லடி கண்ணு. எனிதிங் டு த பவர் ஜீரோ என்னடா கண்ணா? ஏ டு த பவர் ஆஃப் ஜீரோனா என்னது? ஒன் அதனோட வேல்யூ. B to the power of 0 னா அதோட வேல்யூ என்ன? 1. அப்ப a cube into 1 என்ன அடிக்கணும்? a cube minus 3a squared b. b to the power of 1 என்ன அர்த்தம்? b plus 3ab squared. a to the power of 1 னா a minus இது என்னது? 1 into b cube, that is b cube. வந்துருச்சு அடிக்கணும். இதுதான் a minus b the whole cube. எப்படி வருதுன்னு தெரியுதா? முதல் கரெக்ட் சொல்ல தெரியணும். ஏ கியூ மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி கியூ. கண்ணு சின்ன பிள்ளைங்கன்றதுனால இது ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க. கியூபிக் ஐடென்டிட்டி இப்பதான் படிக்கிறீங்க, புரியுதுங்களா? அதனால கொஞ்சம் நல்லா இதை பாஸ் விட்டு எப்படி படிக்கணும் தெரியணும். அதே மாதிரி எப்படி ஃபார்ம் பண்ணி எழுதணும்ன்றது தெரியணும். சரியாடி கண்ணு, ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? y minus 5 the whole cube. அப்ப a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? y இருக்கு. b இருக்கிற இடத்துல 5 இருக்குது. மைனஸ் 5 ன்னு சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் சே மைனஸ் 5. y minus 5 the whole cube. இந்த மைனஸ்ன்றது இந்த ஐடென்டிட்டியிலேயே இருக்கிறது. a இருக்கிற இடத்துல y இருக்கு, b இருக்கிற இடத்துல 5 இருக்கு. புரியுது அடிக்கண்ண? ஏ இருக்கிற இடத்துல ஒய், ரைட்டா? பி இருக்கிற இடத்துல ஃபைவ், அவ்வளவுதான். அதனால இப்ப ஏ கியூப்னா என்ன அர்த்தம்? ஒய் கியூப். என்ன அடிக்கண்ண? ஒய் கியூப். நான் தான் சொன்னல, கொஞ்சம் பிராக்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்காக பிராக்கெட் போடலான்னு இந்த இடத்துல தப்பு கிடையாது. ஏன்னா ஒய் கியூப்னு போது அப்படியே இருக்கலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா இங்க சிம்பிள்ஸ் வர்றதுனால கொஞ்சம் நம்ம அப்படி போட்டுக்கிறோம். 3 into ஏ இருக்கிற என்ன பண்ணும்? y. இங்க கண்டிப்பா பிராக்கெட் போடும், இந்த இடத்துல கண்டிப்பா பிராக்கெட் போடும். அதனாலதான் நான் இங்கேயும் பிராக்கெட் போட்டேன், ஒரே யூனிஃபார்மா இருக்கட்டும். அடுத்தது இன்டு பி, பி இருக்கிற என்ன அடிக்கணும்? இருக்குது 5, பிராக்கெட் போடணும். இன்டு 3 இன்டு ஏ ஸ்கொயர்ட் இன்டு பி, இந்த பிராக்கெட் போட்டா என்னன்னு அர்த்தம்? இன்டுன்னு அர்த்தம். 3 இன்டு ஒய் ஸ்கொயர்ட் இன்டு 5, ஆக்சுவலா இதுதான் அது.
இந்த இடத்துல நமக்கு இந்த பிளஸ் மைனஸ் வரும்பொழுது அந்த பிட் மாஸ் ரூல் போர்ட் மாஸ் ரூல் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால இப்படி பிராக்கெட் போட்டோம்னா கரெக்டா இந்த டேர்மும் முதல் மல்டிப்ளை பண்ணிடும். இப்படி போடுறதுக்கு பதிலா புரியுது அடி கண்ணு. அடுத்தது பிளஸ் த்ரீ இன்டூ ஏ இன்டூ ஏ இருக்கட்டுல என்ன இருக்குது ஒய் பி ஸ்கொயர். அப்ப என்ன வரும் ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். என்னது ஃபைவ் கியூப் இப்படி எழுதுனா தப்பா? தப்பெல்லாம் கிடையாது. அதனால இருந்தாலும் ஒரு நீட்னஸ் இப்ப பாரு ஒரு நீட்டா இருக்கா கரெக்டா? இப்ப நீங்க எழுதிக்கலாம் என்னது ஒய் கியூப் மைனஸ் த்ரீ ஃபைவ் ஆர் ஃபிஃப்டீன். த்ரீ ஃபைவ் ஆர் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஒய் ஸ்கொயர். இந்த இடத்துல எப்பவுமே இந்த நம்பர்ஸ் தான் முதல் எழுதணும். புரியுதுங்களா? வேரியபிள் அப்புறம் தான் எழுதணும். ஃபிஃப்டீன் ஒய் ஸ்கொயர். நிறைய குழந்தைங்க என்ன தெரியுமா ஒய் ஸ்கொயர் ஃபிஃப்டீன் போடுங்க, இப்படி எழுதக்கூடாது. புரியுதுங்களா? பிகாஸ் திஸ் இஸ் கோஎஃபிஷியன்ட். புரியுதுங்களா? அப்போ ஒய் மைனஸ் ஃபிஃப்டீன் இன்டூ ஒய் ஸ்கொயர். நம்பர் முதல் வரணும், வேரியபிள் அப்புறம் தான் வரணும். அடுத்தது பின்னாடி அடுத்தது பாருங்க அதே மாதிரி தான் இங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க த்ரீ இன்டூ ஒய் இன்டூ டுவெண்டி ஃபைவ் ரைட்டா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம் லைட் ப்ளூமஸ்க்காக. அடுத்த ஃபைவ் கியூப். ஃபைவ் கியூப்னா என்னடி கண்ணு? 5 into 5 into 5. 5 5s are 25. 25 into 5. 125. 5 5s are 25. Remainder to 2 5s are 10. 10 plus 2 12. 125. Right அடி கண்ணு. இதெல்லாம் தரவா தெரியணும். 5 cube னா என்ன? அடுத்து y cube minus 15 y squared plus 3 into 25. 25 75 y minus 125 அவ்வளவுதான் கண். ரைட்டா இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் போடலாம் அலிட்டர் இதே ஐடென்டிட்டியை வேற விதமா எழுதலாம்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட்டா நம்மளே டெரைவ் பண்ணி பார்க்கலாமா எப்படி வரும்னு இங்க பாருங்க இப்ப இந்த ஐடென்டிட்டியை இன்னொரு விதமா எழுதலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். A மைனஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப். நல்லா கவனிங்க, இந்த மைனஸ் பி கியூப் இங்க எழுதிக்க முடியும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இங்க என்ன இருக்குது? மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ரைட்டா? பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர். கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் அவ்வளவுதான். இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன காமனா இருக்கு அப்படின்றத பாக்கணும். புரியுதுங்களா? என்ன காமனா இருக்குன்னா நமக்கு த்ரீ காமனா இருக்கு. அடுத்த ஏ ஸ்கொயர்ட் இங்க ஏ, அப்ப ஏ காமனா இருக்கு. இங்க பி, இங்க பி ஸ்கொயர்ட், அப்ப பி காமனா இருக்கு. ரைட்டா? சொல்றேன் நான் என்னன்றத சொல்றேன், நல்லா கவனிக்கணும். இப்ப சிம்பிள் அப்புறம் போடலாம், உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப இதுல என்ன வெளியில வந்துருச்சு? த்ரீ வெளியில வந்துருச்சு, ஒரு ஏ வெளியில வந்துருச்சு, இங்க பி வெளியில வந்துச்சு. அப்ப இங்க என்ன வரும்? ஏ. இப்ப இங்க என்ன சிம்பிள் போடுறது? இங்க பாருங்க மைனஸ். ஏண்டாக்கண்ணா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், இல்லாட்டி பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கரெக்டா டேலி ஆயிடுச்சா? ஆயிடுச்சா ஆகலையா? புரியுதா நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு? மைனஸ் த்ரீ ஏபி இன்டு ஏ மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர். இங்க மைனஸ் வந்துச்சா, அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அடுத்தது இங்க என்ன வரும்? பி தான் மிச்சம் இருக்கும். ஏன்னா த்ரீ இங்க வந்துருச்சு, ஏ இங்க வந்துருச்சு. எப்படி மிஸ் இதை ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, இங்க இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே மைனஸ் அதை அடி கண்ணு வரும். இந்த ஃபர்ஸ்ட் மட்டும்தான் பிளஸ், மத்தது எல்லாமே இதுலதான் வரும், மைனஸ்லதான் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் நீ தப்பு பண்ண மாட்டேன். இங்க வெளியில எடுக்கும்போது பிளஸ் எடுக்க மாட்டேங்க. நிறைய குழந்தைங்க இங்க பிளஸ் எடுத்துட்டு இங்க மைனஸ் ஏ, இங்க பிளஸ் பின்னு போடுறாங்க. போட்டா பி மைனஸ் ஏர் மாறும். இது ஈஸி உனக்கு. புரியுதா கடா? எல்லாமே மைனஸ் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஈஸி. இது இன்னொரு வே ரைட்டா? இப்ப இதுல செய்யலாமா நம்ம? y மைனஸ் ஃபைவ் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு, அதனால தெரியலன்னா கூட இந்த இதுல மாத்திட்டு கூட செய்யலாம். ஏன்னா ஒன்னா இது ஈஸினா இது செய்யுங்க, இல்ல இது ஈஸினா இது செய்யலாம்.
If it is this is if you find that this is easy, then you can choose this. Otherwise, you can go for it. If you know the identity to write directly, you can write it. Direct ஆ இத எழுதிரோ எம்சனா எழுதுங்க. இப்ப ஏ க்கு அடுத்துல என்ன பண்ணனும்? y. அப்ப yq minus 5q minus 3 into ஏ க்கு அடுத்துல என்ன இருக்குது? y. b க்கு அடுத்துல 5 in the place of b 5. Next one is what? y minus 5. y cube is y cube minus 5 cube is 125 minus 3 5s are 15 y na yerkadave solli iruken already I told you the variable idu oru first number da irukum right ah minus 15 y excuse me minus 15 y into y minus 5 right ah okay vada kanna adutha yq minus 125 சரியா அடிக்கண்ண அடுத்தது என்ன இருக்கு plus into minus minus 15 y into y y squared ஏண்டா கண்ண a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n multiplicationல பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் என்ன பண்ண ஆட் பண்ணோம் இது y into y னா y to the power of 1 plus 1 that is y squared புரியுதா அடிக்கண்ண அடுத்து minus into minus plus 15 into 5 5 into 15 புரியுதுங்களா என்னது 75 தெரியலனா நான் தான் மெண்டலா கால்குலேட் பண்ணுவேன் 10 5s are 50 5 5s are 25 50 plus 25 75 minus into minus plus போட்டோம் அடுத்து என்ன வரும் y இது வேற மாதிரி இருக்கு ஆன்சர் இது வேற மாதிரி இருக்கு ஒண்ணும் இல்ல எல்லாம் ஒரே ஆன்சர் தான் இப்படியே கூட விட்டுறலாம் நீ ஆனா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் முதல் என்னது yq அடுத்து என்னது y ஸ்கொயர்ட் எழுதிக்கலாம் அதனால மைனஸ் 15 y ஸ்கொயர்ட் அடுத்து என்னது y எழுதிக்கலாம் பிளஸ் 75 y அடுத்தது கடைசியா லாஸ்டா வேரியபிள் எல்லாம் வருது கான்ஸ்டன்ட் இவ்வளவுதான் நீங்க புரியுதாடா கண்ணா அதனால சரியாடா கண்ணா பாக்ஸ் போடுங்க இல்லாட்டி அண்டர்லைன் பண்ணுங்க இந்த வேலையும் செய்யலாம் இந்த இது வந்து இதை யூஸ் பண்ணிருக்கணும் சரியா அடிக்கண்ண இந்த இதை யூஸ் பண்ணிருக்கோம் இதுல இருந்து இதை டிரைவ் பண்ணி காட்டினேன் இது எழுத வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு புரியுதுங்களா இது எழுத வேண்டிய அவசியமே கிடையாது இதை எழுதுனா போகணும் ஒன்னா இந்த இது இல்லாட்டி ஃபர்ஸ்ட் Okay, wow. Thank you.